கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ் தான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த வாரம் வந்துட்டு யார் வெளியே போக போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த வட்டம் நாமினேஷன் ப்ராசஸ் வந்துட்டு ரொம்பவே வித்தியாசமாக நடந்துச்சு. இதில் நம்ம எதிர்பார்த்தவங்கலாம் வந்துட்டு சேவ் பண்ணப்பட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி மிச்சம் இருக்கிற 6 பேரில் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்றதான் இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக ராஜு, பிரியங்கா இவங்கெல்லாம் வந்துட்டு டாப் பிளேஸில் இருக்கிறதுனால எவிக்ஷனை பற்றி கவலை இல்லை. ஆனால் மிச்சம் இருக்கிற 4 பேர் யாரெல்லாம் பார்த்தோன்னா பாவனி ரெட்டி, அக்ஸரா, வருண் மற்றும் அபிநய். இதில் அபிநய்க்கு தான் வந்துட்டு இருக்கிறதுலே கம்மியான ஓட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அவர் தான் வந்துட்டு வெளியே போவார் அப்படின்றது நாம் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். இன்னொரு பக்கம் டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வருண் வெளியே போவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இந்த வாரம் நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அக்ஸராவுக்கு கம்மியான ஓட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு, அதாவது ட்ராப் ஆகிட்டு இருக்கே ஒழியா அவங்களுக்கு கூடல. அதுவும் நிறைய இடத்துல வந்துட்டு அவங்களுடைய இஷ்யூஸ் வந்துட்டு அதிகமாக இருந்ததுனால மக்களுக்கு மத்தியில் அவங்கள பற்றின ஒரு கெட்ட அபிப்பிராயம் வந்திருக்கு. ஸோ அவங்க தான் வந்துட்டு வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாவனி, வருண் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு பார்க்கும் பொழுது பாவனியை வந்து கண்டிப்பாக டிவியில இருந்தே சேவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா இப்போ நிறைய இஷ்யூஸ் நடந்தது, அது தொடர்ந்து இப்போ அமீரோடைய லவ் ட்ராக்கும் போயிட்டு இருக்கிறதுனால இனிமேல் வந்துட்டு அவங்க தொடர்ந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஃப்ரீஸ் ரிலீஸ் டாஸ்க்குமே வர்றது காரணத்தினால அவங்களுடைய அம்மா வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்கும், அமீர் கிட்ட என்ன பேசுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ கண்டிப்பாக பாவனி ரெட்டி இந்த வாரம் எபிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி வருண், அக்ஸரா இவங்களை வச்சு பார்க்கும் பொழுது வருணுக்குமே வந்துட்டு கொஞ்சம் அதிகமான ஓட்டு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா தாமரை செல்வியும் வருணும் வந்துட்டு ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தாமரை செல்வியோடைய ரசிகர்கள் நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய ஓட்ஸ் எல்லாமே மேக்சிமம் வந்துட்டு வருணுக்கு தான் விழுந்துட்டு இருக்கு. அதுலேயும் சோசியல் மீடியாவில் இதுக்காக ஒரு பெரிய கேம்பெயினை நடத்தி தாமரை செல்வியோடைய ரசிகர்கள் எல்லாருமே வருணுக்கு தான் போடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ வருணுக்கான ஓட் வந்துட்டு நிறையா வந்துகிட்டு இருக்கிறதுனால டபுள் எவிக்ஷன் வந்தாலும் அவர் வந்துட்டு வெளியே போக மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் அக்ஸராவுடைய பேர் தான் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக அடிபடுறது அப்படின்றதுனால அபிநயோட சேர்ந்து அக்ஸரா தான் வெளியே போவாங்க அப்படின்னு நம்ப தகுந்த வட்டாரத்தின் மூலியமாக தகவல் வெளியாயிட்டு இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அபிநயை வந்துட்டு சேவ் பண்ணுறதுக்கு டிவி சைட்லேருந்து நிறையா முயற்சிகள் எடுக்கப்படுது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதாவது 70 நாளை கடந்ததுக்கு அப்புறம் சீக்ரெட் ரூம் வந்துட்டு ஆப்ஷன் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவுமே அபிநய்க்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா ஒருவேளை அபிநய்க்கு வந்துட்டு சீக்ரெட் ரூம் கொடுத்து 1 வாரத்துக்கு அப்புறம் திரும்பி வரும்பொழுது ஃப்ரீஸ் ரிலீஸ் டாஸ்க் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அபிநயோடைய குடும்பம், அதாவது அபிநயோடைய மனைவி வருவாங்க, அதே மாதிரி பாவனியோடைய அம்மாவும் வருவாங்க. இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க. இதுவே வந்து ரேட்டிங் கொடுக்கறதுக்கு ஒரு அடித்தளமான விஷயமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை யோசிச்சு அபிநயை வந்துட்டு காப்பாத்துறதுக்கு இல்ல சீக்ரெட் ரூம் கொடுத்து மறுபடியும் உள்ள கொண்டு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால இந்த வார எவிக்ஷன் வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமானது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, சீக்ரெட் ரூம் அபிநய்க்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி டபுள் எவிக்ஷன் வந்துச்சுன்னா அபிநய் வெளியேறும் பொழுது கூட யார் வந்துட்டு எவிக்ட் ஆவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிக் பாஸ் உடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.